ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீவளம் பிரணமாமி மூர்த்னா பிதாமகஸ்ய பிபிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகானம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே யஃப் பர்யாப்த கலக்யதஹ யதி ராஜாத்தி சந்திரமாஹ குசலம் திசதாம் மேசௌ குருகேஸ்வர தேசிகஹ. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபய வேதாந்தம் என்று சொல்வதுண்டு. சம்ஸ்கிருத வேதாந்தம் அப்படிங்கிறது உபனிஷத் பாகம். தமிழ் வேதாந்தம் என்று சொல்வது திருவாய்மொழி. நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள்ல கடைசியானது திருவாய்மொழி. நாலு பிரபந்தம் அருளி செய்திருக்கார். நாலும் நாலு வேதத்தினுடைய சாரம். அதில் கடைசியில சாம வேதத்தினுடைய சாரமாக திருவாய்மொழியை அருளி செய்தார். 4000 திவ்ய பிரபந்தம் மொத்தமுமே தமிழ் வேதம் என்று சொல்வதுண்டு. ஆனாலும் குறிப்பாக திருவாய்மொழியை விசேஷமாக தமிழ் வேதம் உபனிஷத்து துல்லியம் திரவிடோபனிஷத் என்று சொல்வதுண்டு. சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் அப்படின்னு சாதிச்சிருக்கார். திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி இன்னொரு கிரந்தம் சாதிச்சார். திரவிடோபனிஷத் சாரம் இன்னொரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். திரவிடோபனிஷத் அப்படின்னா தமிழ் உபனிஷத் என்று அர்த்தம். ஆக சம்ஸ்கிருதத்தில் ஒரு உபனிஷத்து இருக்கா மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய உபநிஷத்து தான் திருவாய்மொழி அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் உபய வேதாந்தம் என்று சொல்லுவார். இது நம்ம சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை, உபய வேதாந்தம் அப்படிங்கிறது. உபய வேதாந்தம் அப்படின்னா ரெண்டு வேதாந்தம் என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இரட்டை வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ் வேதாந்தம் ஒன்று, சம்ஸ்கிருத வேதாந்தம் ஒன்று, ஆக ரெண்டு வேதாந்தம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதா? தமிழும் சம்ஸ்கிருதமாக சேர்த்து ஒரு வேதாந்தம் என்ன அர்த்தம். இந்த ரெண்டுமா சேர்த்து ஒரு வேதாந்தம் தான். ஒரு வேதாந்தத்துக்கே ரெண்டு பாகம் இருக்குது. உபனிஷத் பாகம் என்னு ஒன்று இருக்குது, திருவாய்மொழி பாகம் என்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் எங்களுடைய வேதாந்தம் என்ன அர்த்தம். இப்படி நம்மளுடைய வேதாந்தத்தை விசேஷமாக ஆச்சாரியால நமக்கு சொல்லியிருக்கார். அதனால ரெண்டு வேதாந்தத்தையுமே காலட்சேபம் பண்றது ரொம்ப முக்கியம். உபனிஷத் பாகத்தினுடைய அர்த்தத்தை காலட்சேபமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிவாச்சிய காலட்சேபம் பண்றோம். தமிழ் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவத் விஷய காலட்சேபம், திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை பகவத் விஷய காலட்சேபமாக பண்றோம். திருவாய்மொழி அர்த்தம் திருக்குறையை பிரான் பிள்ளான் என்ற ஆச்சாரியர் அருளினார். அவர் சுவாமி எம்பெருமானாருடைய சிஷ்யர், பிரதான சிஷ்யர். எம்பெருமானாரே அந்த வியாக்கியானத்தை தானே கடாட்சம் பண்ணி அதை பகவத் விஷயம் அப்படின்னு பெயர் வச்சு அது காலக்ஷேபத்தில் அதை வச்சு அருளினார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்றது. அதனால இந்த ரெண்டு காலக்ஷேபமே நமக்கு ரொம்ப முக்கியம். திருவாய்மொழி காலக்ஷேபத்துக்கு என்ன ஒரு தனி பெருமை அப்படின்னா எல்லாருமே இந்த காலக்ஷேபம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது சம்ஸ்கிருத வேதாந்தம் அப்படிங்கிறது உபனிஷத்து. அதுல சில பேருக்கு அதிகாரம் உண்டு, சில பேருக்கு அதிகாரம் இல்லைன்னு கணக்கெல்லாம் இருக்கு. எல்லாரும் அதை சட்டுன்னு கேட்டுவிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நியமங்கள்லாம் கிடையாம திருவாய்மொழிங்கிறது சர்வாதிகாரம்,
யாரா இருந்தாலுமே இந்த காலக்ஷேபம் கேட்கலாம் அப்படிங்கிற அளவு இருக்கு. எப்படி ஆனால் மழை மேகமானது ஜலத்தை பொழியும் போது எல்லாருக்கும் தானே பொழியிடுது, வாசி இல்லாமல், வேண்டியவன் வேண்டாதவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி இப்படிலாம் வித்தியாசம் இல்லாமல் பொதுவா மழை பெய்யற மாதிரி ஆழ்வார்கள்லாம் பொதுவா அவா பெய்து வைத்த மழைதான் இந்த திவ்ய பிரபந்தங்கள் என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் சொல்ற. மேகங்கள் எல்லாம் சமுத்திரத்திலிருந்து நீரை எடுத்து மழை நீராக எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி வேதம் அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து சாரமான அர்த்தங்களை எல்லாம் எடுத்து அதை மழை நீராக நமக்கு கொடுக்கும். சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உபயோகப்படாது, நமக்கே உபயோகப்படாது. ஆனால் அதே ஜலத்தையே மேகமானது எடுத்து மழையாக கொடுக்கும்போது சர்வ பேருக்கும் உபயோகப்படும். சமுத்திரத்தில் இருக்கும்போது சமுத்திரத்தில் இருக்கிற ஜந்துகளுக்கு மாத்திரம்தான் அது உபயோகப்படும். சமுத்திரத்தில் எத்தனையோ மீன்களோ முதலைகளும் ஆமைகளும் இன்னும் என்னென்ன நிறையா இருக்கு, அதுக்கு என்ன உபயோகப்படும். அந்த மாதிரி வேதம்ங்கிறது சில பேருக்கு மாத்திரம் உபயோகப்படும், ஆனால் ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உபயோகப்படும். அது மட்டுமல்ல சாரமாக இருக்கும், சமுத்திர ஜலத்தில் உப்பு எல்லாம் கலந்துருக்கு, ஆனால் மேக மழையில் நமக்கு சாரமாக தெளிவாக நமக்கு தேவையான விஷயம் மட்டும் வருது. சம்ஸ்கிருதத்திலேயோ அல்பசாரமாகவும் இருக்கும், நிறைய சாரமாகவும் இருக்கும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாத்தையும் சொல்கிற இடம் அது, யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கா உபய வேதாந்தம் அப்படின்னு. அதனால நமக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் மிகவும் பிரதானம் அப்படின்னு இருக்கிறபடினால அடியேன் திருவாய்மொழி அர்த்தத்தை இப்போ மெதுவாக சொல்லலாம் அப்படின்னு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினாலேயும் பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன், திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலான ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினாலேயும் ஆரம்பிக்கலாம் என்று ஒரு எண்ணம். நிறைய பேர் ஆசையோட கேட்கிறவா இருக்கிறபடினால அவளுடைய எண்ணத்தையும் பகவான் சபலம் ஆக்கிப்பான் அப்படின்னு அது எனக்கு தோணும். அதில் இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது புரட்டாசி மாதம் சவண நட்சத்திரம் இதை விட நல்ல நாள் ஒரு வருஷத்தில் இருக்காதுன்னு தோன்றுது. உத்தமமான புரட்டாசி திருவோணம் நாளே என்று சொல்லுகிறார் திருநாள் பாட்டில். உத்தமமான ஒரு சமயம், வருஷம் 365 நாளில் எந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு கேட்டால் புரட்டாசி திருவோணத்துக்கு சமமாக எந்த நாளும் இருக்க முடியாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்றார். வாதாசனவர விவரண வரு மாபாஷ்யம் வகை பெருநாள், வகுலாபரண பெருமாள் தமிழின் வாசியறிந்திடு நாள், வேதாபேதம் பிரமமெனாவகை பிரமன் தெரிவித்திடு நாள் அப்படின்னு பல காரணம். சுருக்கமா சொல்லணும்னா பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார், அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரச்சாரம் விசேஷமா நடந்ததுக்கு காரணம் சுவாமி தேசிகன். சுவாமி தேசியம் தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு தானே ஒரு வியாக்கியானம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு இருக்கிற வியாக்கியானத்தை பிரச்சாரம் பண்ணி வச்சார், ஸ்ரீபாஷ்யத்தை 100 தடவைக்கு மேல காலக்ஷேபம் சாதித்தார், ஸ்ரீபாஷ்யத்துல என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதெல்லாம் போக்கும்படியான கிரந்தங்கள்லாம் நிறைய எழுதினார். அதனால ஸ்ரீபாஷ்யம் வளர்ந்ததுக்கு காரணமே சுவாமி தேசிகன் தான். அதனால திக்கட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்றார். அதே மாதிரி சரணாகதியை நமக்கு கொடுத்த நாள் அப்படின்னா இந்த நாள் தான், ஏன்னா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி தான் சரணாகதியை கொடுத்த. புரட்டாசி திருவோணத்தில் என்ன விசேஷம் கேட்டால் சுவாமி தேசிகன் அவதாரம். சுவாமி தேசிகன் அவதாரத்தினால் நமக்கு என்னென்ன கிடைச்சிது அப்படின்னா, ஒன்று ஸ்ரீபாஷ்யம் கிடைச்சிது, ரெண்டு சரணாகதி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. மூணாவது திருவாய்மொழி அர்த்தம் நமக்கு விசேஷமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை சொல்றார். வகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடு நாள்,
அகலாபரல பெருமாள் நம்மாழ்வார் அவருடைய தமிழ் அப்படின்னா திருவாய்மொழி முதலானது, அதனுடைய வாசினா வைலட்சண்யம், அதுக்குன்னு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு, அதை அறிந்திடு நாட். தனிச்சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது புரட்டாசி தேசியின் புரட்டாசி சிரவணத்தில் சுவாமி தேசியன் அவதாரம் ஆன அப்படின்னால நமக்கும் அது புரியறதான். அந்த வாசி அப்படிங்கிறது தெரியறதான், அந்த வித்தியாசம், அது ஒரு தனிச்சிறப்பு, அது நமக்கு தெரியறதான். தேசியன் தான் அதை காட்டி கொடுத்தார். தேசியன் வந்து வியாக்கியானம் சாதிச்சார், தேவனோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, தேவனோபனிஷத் சாரம் இதெல்லாம் சாதிச்சிருக்கார். அது தவிர பல இடங்களில் திருவாய்மொழி எடுத்து சொல்லியிருக்கார். இதில் தமிழின் வாசி அறிந்ததுனால் அப்படின்னு சொல்லச்ச அதில் ஒரு அழகான குறிப்பு ஒன்று இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து ஒரு வாசி சொல்றேன்னு ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார். காசினியில் மணியனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மை கொவ்வா, காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளரு கச்சி கொவ்வா, மாசில் மனந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கொவ்வா, வாசி அறிந்து இவையுரைத்தோம் வையத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு வாழ்மினீரே என்று ஒரு பாசனம் சாதிச்சிருக்க. வையத்துள்ளீர் அப்படின்னு இந்த லோகத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் கூட்டு இந்த லோகத்திலே பிறந்து இங்கே ஒரு சத்தை பெற்று வாழக்கூடிய பாக்கியம் பண்ணுவார்களே பாகவதர்களே என்று கூப்பிடுற. நான் ஒரு வாசி சொல்றேன், வாசி அறிந்து இவை உரைத்தோம், ஒரு வைலட்சண்யம், ஒரு தனி சிறப்பு தெரிஞ்சு ஒரு விஷயம் சொல்றேன். வைப்பாக கொண்டு, இதை நல்லா வைப்பா வச்சுக்கோங்க, இதை காத்திலே பறக்க விட வேண்டாம், இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட வேண்டாம், இது யாரோ ஏதோ சொன்னான் அப்படின்னு நினச்சி விட வேண்டாம், அதை பத்திரமாக வச்சுக்கணும். வைப்பாக இவை கொண்டு வாழ்மை நீரே, அப்படி வச்சுட்டா உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும், இங்கேயும் வாழ்வு கிடைக்கும், மேலையும் வானையறப்போமளவும் வாழ்வு கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்வை செம்மையாக்குவதற்காக, உங்கள் வாழ்வை பயனுள்ளதாக்குவதற்காக நான் சொல்லக்கூடிய இந்த வாசியை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தனிச்சிறப்பை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுன்னு இதை வைப்பாக வச்சிடணும். வைப்புனா செலவழிக்க கூடாதுன்னு அர்த்தம். 1000 ரூபா நமக்கு ஒருத்தர் கொடுத்தாருன்னா உடனே செலவழிஞ்சிடும். செலவழிக்கிறதுக்கு தானே கொடுக்குறார் அவர், நாவரும் செலவுக்காக தானே வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார்னா அது பட்டுன்னு இந்த வாங்கி அப்படி போயிடும். அப்படி போக வைக்காமல் இது பத்திரமா வச்சுக்கணும், உங்களுக்குள்ள தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த பாசுரத்துல 3 விஷயம் சொல்லியிருக்க, 3 சிறப்பு சொல்லியிருக்கார். ஒன்று கௌத்துவத்தின் சீர்மை, கௌஸ்துகம் அப்படின்னு பெருமாள் திருமார்பில் இருக்கக்கூடிய ஒரு ரத்னம், அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார். காசினியில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மை கோவா. எத்தனை ரத்னங்கள் இருக்கட்டும், பூமியில உயர்ந்த உயர்ந்த ரத்னங்கள் எத்தனையோ இருக்கு. கோகினூர் வைரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறான், இன்னும் எத்தனையோ இருக்கட்டும். ஆனால் எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபத்துக்கு சமம் எதுவும் கிடையாது, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா காயாவண்ணன் கடைந்தெடுத்த பெருமாளே கடைந்து அமிர்த மதனத்தும் போது கடையும் போது அந்த கௌஸ்துபம் அது, அதை பெருமாளே தம்மார்பில் தானே வாங்கியிருக்கான். அதனால் அதுக்கு இருக்கக்கூடிய தனி பெருமை ஒன்று இருக்கு, அந்த பெருமையை மனசில் வச்சுக்கோங்கிறார். அதே மாதிரி காசி முதலா நன் நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கூவா, 2வது விஷயம், 3 விஷயம் சொல்லியிருக்க. முதல் விஷயம் கௌஸ்துபத்தினுடைய சீர்மை, எம்பெருமானுடைய திருமாப்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு நீல மணிக்கல் ஒன்று, அதுக்கு இருக்கக்கூடிய பெருமையை மனசில் வச்சுக்கோங்க. 2வது காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சீர்மை, தேவப்பெருமாள் இருளிக்கக்கூடிய காஞ்சிபுரி க்ஷேத்திரம் பெருமாள் கோயில், அது ஒரு தனி பெருமைதாங்கிறார். காசி முதலா நன்னகரி எல்லாம், காசி முதலான க்ஷேத்திரங்கள் இருக்கும் இல்லையோ, முக்தி க்ஷேத்திரங்கள் 7 இருக்கு, அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சத்தைதாக முக்திதாயகாக அப்படின்னு புராணம், முக்தி க்ஷேத்திரங்கள் 7 இருக்கு.
இந்த ஏழுலையும் காஞ்சிக்கு சமம் எதுவும் கிடையாது, மொத்தத்திலையும் காஞ்சிக்கு சமம் எதுவும் கிடையாது. காசி முதலா நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா, இதுவும் மனசில் வச்சுக்கணும். முக்கியமாக அதில் நிறைய விஷயம் இருக்கு. சுவாமி தேசியன் நம்மளை கூட்டு வையத்துள்ளீர்னு சொல்லி இதை வைப்பாக கொண்டு வாழ்மின் அப்படின்னு சொல்லும்போது பெரிய குறிப்பு வச்சிருக்கார் சுவாமி தேசியன். கார்மேனி அருளாளர் கட்சிக்கு, ஆனால் கட்சிக்கு என்ன தனி பெருமை அப்படின்னு கேட்டா கார்மேனி அருளாளர் தான் பெருமை. தேவ பெருமாள் அவதாரம் பண்ண இடம் அது, அவர் அவதாரம் பண்ணினால் நமக்கு எத்தனையோ க்ஷேமம் இருக்கு. அர்ச்சாவதாரம் அவதாரம் பண்ண இடம், அர்ச்சாவதாரத்தினால பல விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கும்படி இருக்கக்கூடிய இடம். வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் புரியாம இருக்கும்போது அர்ச்சாவதாரத்தை மூலமா புரிஞ்சுக்கலாமா? அதாவது பெருமாளை சேவிச்சுட்டு பகவானே பரதத்துவம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேதத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா அது அர்த்தம் சரியா புரியும். இல்லாட்டா மேலோட்டமா பார்த்தா யார் பரதத்துவங்கிறது புரியாம போகும். மூணாவது விஷயம் சுவாமி தேசியன் சொல்றது, மாசில் மனந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா. எத்தனையோ மகரிஷிகள் வியாசர் பராசர சுகர் முதலானவர்கள்லாம் அத்தியந்த சுத்தர்கள், அவர்கள் எத்தனையோ புராணங்கள்லாம் பண்ணியிருக்காள், இத்திகாசங்கள் பண்ணியிருக்கா, ஆனா அது எல்லாமே ஆழ்வார் பாடல்களுக்கு சமமாகாது. ஏன் அப்படின்னு கேட்டா மாலுகந்த ஆசிரியர் ஆழ்வார்கள்லாம் அவதாரம், எம்பெருமானே அவளுக்கு ஞானத்தை கொடுத்து பேச வச்சிருக்கா. மகரிஷிகள்லாம் ஞானத்தை சம்பாதிச்சவா, தபஸ் பண்ணி அது மூலமா நல்ல ஞானத்தை சம்பாதிச்சு பேசுறா. ஆனா ஆழ்வார்கள்லாம் அப்படி இல்லாமல் பகவானே ஞானத்தை அவளுக்கு கொடுத்து பகவானே அவளை பேச வைக்கிறான் நமக்காக. அதனால அதை காட்டுல உயர்ந்தது. இதை வச்சிருந்துதான் அதனுடைய அர்த்தமே சொல்லணும். ஆழ்வார்ச்சி சூக்திகளை வச்சிருந்துதான் மற்றதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம சொல்லணும். என்ன பெருமாளே நமக்காக அந்த ஏற்பாடு தானே பண்ணியிருக்கார். ஆனால் மாலுகந்த வாசிரியர் நம்ம ஆழ்வார் சொல்றார், மயர் வர மதிநல மருளினன் எவனவன்கள், எனக்கு மயர் வர சந்தேகங்கள்லாம் இல்லாமல் நல்ல ஞானம், நல்ல பக்தி ஞானம் அது கொடுத்தவன் யார், பெருமாள் தானேங்கிறார். பெருமாளே தானே கொடுத்துருக்க. எப்படி சில மகரிஷிகளுக்கெல்லாம் புரியாத விஷயங்கள் ஆழ்வார்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா பெருமாள் அனுகிரகத்தினாலே புரிஞ்சுது. அதனால ஆழ்வார்களுக்கும் மகரிஷிகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மகரிஷிகளை போல ஆழ்வார்களை நினைக்கக்கூடாது, இவர்களுக்கு ஒரு வாசி உண்டு. மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் எந்த அளவு வாசி உண்டு, எந்த அளவு வித்தியாசம் உண்டு என்று கேட்டால், சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார் பர்வத பரமாணு ஓட்டை வாசி பெறும் அப்படிங்கிறார். ஒரு பர்வதத்துக்கும் ஒரு சின்ன மண் பொடிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம், பெரிய மலைக்கும் சின்ன மண் பொடிக்கும் எந்த அளவு வித்தியாசமோ அந்த அளவு வித்தியாசமா ஆழ்வார்களுக்கும் மகரிஷிகளுக்கும். ஆழ்வார்கள் அத்தனை உயர்ந்தவர்கள், கொஞ்சம் கூட ஞானத்துல குறைவுங்கிறதே கிடையாது, அயர்வு மயர்வு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்களானபடியாலே பெருமாளே இந்த கலிகாலத்துல அவளை அவதாரம் பண்ண வச்சு கீர்த்தன ஒரு சம்பிரதாயத்தையும் சரணாகதி சம்பிரதாயத்தையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால அவர்களுடைய வார்த்தைக்கு சமமாக ஆக முடியாது அப்படின்னார். இப்படி மூணு வித்தியாசம், கௌஸ்துபத்தினுடைய சிறப்பு, காஞ்சி நகரத்தினுடைய சிறப்பு, ஆழ்வார் சீசித்துடைய சிறப்பு, இது மூணையும் மனசுல வச்சுண்டு வைப்பாக இவை கொண்டு வாழ்மினுகிறேன். ஏன் இதையே இதையெல்லாம் மனசுல தரிக்கணும் அப்படின்னா, கௌஸ்துபத்தினுடைய சீர்மையை ஏன் தரிக்கணும் என்று கேட்டால், அந்த கௌஸ்துபம்ங்கிறது எம்பெருமான் திருமார்பில் இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி நாமும் எம்பெருமான் திருமார்பில் இருக்க முடியும், இருந்து கைங்கரியம் செய்ய முடியுமா? திருவுடன் வந்த செல்வனி போல் திருமால் இதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறு நாம் அப்படிங்கிற, ஏதோ எழுந்து நிற்கிறோம். அந்த கௌஸ்துபங்கிறவர் ஒரு ஜீவன், ஜீவனாயிருந்து பெருமாள் திருமார்பில் இருந்து கைங்கரியம் செய்யற மாதிரி நம்மளும் ஒரு ஜீவன் தானே, நம்மளும் அங்கிருந்து கைங்கரியம் செய்ய வேண்டியதுதானே.
அதை இழந்து ஏன் இந்த சம்சாரத்துல வந்து அல்லாடின்னு இருக்கோமே, ஸ்ரீவைகுண்டத்துல ஆனந்தமா இருக்க வேண்டியது தானே. அதனால கௌஸ்துகத்தை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நானும் கௌஸ்தவன் மாதிரி இருக்க வேண்டியவன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போற வழிய பார்க்கணும். ஏன்னா நமக்கு அதுல தகுதி உண்டு அப்படின்னும் போது அதையே விடணும். ரைட்டு இருக்கு, உரிமை இருக்கே, நம்மள மாதிரிதான் நான் வரும். அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைன்னா மூத்த பிள்ளைக்கு சொத்துல பங்கு உண்டு அப்படின்னா அடுத்த பிள்ளைக்கும் உண்டு. அப்பாவுடைய சொத்துன்னும் போது ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு, இவனுக்கு உண்டு அவனுக்கு கிடையாதுங்கிறது கிடையாது. அதுபோல கௌஸ்துபங்கிறவருக்கு உண்டு அப்படின்னா அவரும் என்ன போல ஜீவன் தான், அவருக்கு உண்டு, நான் அப்ப எனக்கும் உண்டு. உண்மையில சொல்ல போனா எல்லா ஜீவர்களுக்கும் பிரதிநிதியவர். ஏன்னா ஜீவ தத்துவத்தையே கௌஸ்துவமா பகவான் வச்சிருக்கானா, தரிச்சிருக்கான் என்று சொல்றது. அதனால நமக்கும் அந்த உரிமை உண்டுங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, அங்கதான் நாம் இருக்கணும். அந்த சொத்துல பங்கு இருந்தா அவையும் கஷ்டப்படணும், அதான் நம்ம கஷ்டப்படக்கூடாது சம்சாரத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கார்மேனி அருளாளர் கட்சி கூவான காஞ்சிபுரத்தில் அருளாளருடைய மகாத்மியம் எம்பெருமானுடைய பிரபாவத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அர்ச்சாவதாரம். நாம காசி முதலான ஊருக்கெல்லாம் போனா இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய சிறப்பு தெரியாது. ஆனா இங்கேயோ அர்ச்சாவதார பெருமாள் தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு, தன்னுடைய பரத்துவத்தை காண்பிச்சு, அகமேவ பரந்தத்துவம், நானே பரதத்துவம் அப்படின்னு சொல்றார். சரணாகதியே உபாயம் அப்படின்னு வாயால சொல்றார் பெருமாள். அதனால இந்த விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு அவதார மன்னர் போல இருக்கு. சீமானான நானே பரதத்துவம் என்னும் சரணாகதி உபாயம் முதலான விஷயங்களை எல்லாம் சொன்னபடினால ஆறு வார்த்தைகள் அருளி செய்தார். குறிப்பா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல அர்ச்சாவதாரத்தை சேவிக்கணும், கோயிலில் போய் சேவிக்க பழக்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் வேதாந்தம் படித்தா சரியான வேதாந்தம் புரியும். அது இல்லாமல் பெருமாளை சேவிச்சு பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல், பெருமாளுடைய அழக அனுபவிக்காமல் அப்படி ஒரு வேதாந்தம் ஆச்சு, அது வரட்டு வேதாந்தமாக தான் இருக்கும். அது சரியா புரியாது, அது குழம்பும், அது எங்கேயோ போய் நிற்கும். வரட்டு வேதாந்தமா இல்லாமல் ரசமான வேதாந்தம் வேணும்னா, பக்தியோடு கூடிய வேதாந்தம் வேணும்னா, ஆச்சரியமான முக்தி அப்படிங்கிறது வேணும்னா, இந்த அர்ச்சாவதாரத்திலேருந்து போகணும். அதனால எம்பெருமான் அர்ச்சாவதாரம் எடுத்து நமக்கு பெரிய பாக்கியம். வேற இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோயில பெருமாள் இல்லை அப்படின்னா நம்ம பெருமாள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நான் உபநிடத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். உபநிடத்துல சொல்றது எப்படின்னு அது புரியாது யாருக்கும். சத்தியஸ்வரூபம் அப்படின்னும், ஞானஸ்வரூபம் அப்படின்னும், அனந்தஸ்வரூபம் அப்படின்னும், ஆனந்தஸ்வரூபம் அப்படின்னும், அமலஸ்வரூபம் அப்படின்னும், இப்படிலாம் உபரிடத்துல பரபிரம்மத்தை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, புரிஞ்சுதுன்னு தலையாட்டலாமே தவிர புரியாது. அதே கோயில்ல இருக்கிற பெருமாளை காண்பிச்சு, தேவ பெருமாளை காமிச்சு, இதோ இருக்காரே இவர்தான் அகமேவ பரந்தத்துவம்னு சொன்னார், நான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னவர், இதோ இருக்கா இருப்பார் அப்படின்னா சங்கச்சக்கர கதாபாணியாக அவர் இருக்கிறத பார்த்து, ஓ நமக்கு இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு முதல்ல புரிஞ்சிடும் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் வேதாந்தம் படிச்சோம்னா அது ரசமான வேதாந்தமா இருக்கும், அந்த மோட்சமும் ரசமான மோட்சமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வரட்டு வேதாந்தத்துல மோட்சம்னா என்னன்னே தெரியாது முதல்ல. அதனால இந்த பெருமாள் அவர் ரொம்ப முக்கியம். அந்த வைலட்சண்யம் பெருமாள் நமக்காக வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, நானே பரதத்துவம்னு சொல்றதுக்காக, சரணாகதியே உபாயம் சொல்றதுக்காக, அந்த உபாயத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக, ஏத்துண்டு மோட்சம் கொடுக்கிறேன்னு மாசுச்சாக கவலைப்படாதுங்கன்னு சொல்றதுக்காக இந்த பெருமாள் இப்போ இருக்கார் அப்படின்னா அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய வைலட்சண்யத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கார்மேனி அருளாளர் கச்சி கோவா, கார்மேனி அப்படின்னு அதான் திருமேனி எடுத்து சொல்றார். அப்படி பெருமாளே அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய காஞ்சிக்கு சுகம் கிடையாது. அதே மாதிரி இப்ப நமக்கு தேவையான மூணாவது விஷயம் என்னன்னு மாசில் மணந்தளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த வாசிரியர் வார்த்தை கோவா. எத்தனை மகர்ஷிகள் எத்தனை வார்த்தைகள் சொல்லியிருக்கா, ஆனால் ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுப்திக்கு சுகம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா. எம்பெருமானே பரதத்துவம் அப்படிங்கறத சுத்தி வளத்தெல்லாம் சொல்லாமல் நேர சொல்லியிருக்கான்.
எத்தனை மகாபாரதம் ராமாயணம் என்னென்ன இதெல்லாம் பார்த்தாலும் புரியாத விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக ஆண்டான் முதல்ல சொல்லும் போது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு அழகாக ஆரம்பத்திலே சொல்றார். இதுக்கு இதை சொல்லி அதை சொல்லி சுத்தி வளர்த்தி மூக்கு தொட்டி இப்படி இப்படிலாம் சொல்லாமல் சாட்சாத்தான உபதேசம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதுவும் ரசமாக இசையோடு கூட அழகா சொல்லி நமக்கு புரிஞ்சு வச்சபடினால மாலுகந்த வாசிரியர் எம்பெருமானே சங்கல்பிச்சு ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வச்சு அவ மூலமா 4000 திவ்ய பிரபந்தத்தை தோற்று வைத்தார் நமக்கா. அதனால்தான் ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கு. இதுல வாசி அறிந்து இவை உரைத்தோம் தேசியன் அடுத்து சொல்ற, நான் வித்தியாசம் தெரிஞ்சு சொல்றேன், வெறும் ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். காஞ்சிபுரம் தான் அவன் சக்தி அப்படின்னா எங்களுடைய ஊர் அப்படிங்கிற அப்படின்னா சொல்றேன்னு இல்லை, நான் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுன்னு சொல்றேன், புரிஞ்சுன்னு சொல்றேன். ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் தான் அவன் சக்தி அப்படின்னா ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்கள்லாம் அவருக்கு தெரியும், தெரிஞ்சவாள்லாம் அதுதான் வசத்தின்னு சொல்லுவா, தெரியாதோ வசத்தின்னு சொல்ல மாட்டா அப்படிங்கிறதுக்காக இல்லை. வாசி அறிந்து இவை உரைத்தோம், இதனுடைய வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு நான் சொல்றேன், தயவு பண்ணி கேளுங்க, வைப்பாக கொள்ளுங்கள். வையத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு வாழ்மினீரே என்றார். அதனால சகல வேதாந்தங்களுடைய அர்த்தங்களும் நமக்கு நன்னா புரியணும்னா அதுக்கு முக்கியமா திருவாய்மொழி தேவை. இதனுடைய வாசி இப்படி, இதை வச்சுருந்தான் எல்லா வேதாந்தத்துடைய அர்த்தமும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதுல அத்தனை தெளிவா இருக்கு, இது எல்லாருக்கும் உபயோகப்படும்படி இருக்கு, முதலான பல பெருமைகள் இதுல இருக்கு. அதனால ஆழ்வாருடைய திருவாய் மொழிக்கு இருக்கக்கூடிய வாசியை சுவாமி தேசியன் தெரிந்து வாசி அறிந்து உயரைத்தோம் சொன்னபடினால மகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள். இது தேசியன் பல இடத்துல நிரூபணம் பண்ணியிருக்க, இந்த வித்தியாசம் என்ன, இந்த வைலட்சண்யம், இந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயம் பெரிய வாதம் வந்தபோது ஆழ்வார் பாடல்களை பாடக்கூடாதுன்னு சொன்ன போது சுவாமி தேசிகன் இதனுடைய வைலட்சண்யம் வாசியை எடுத்து சொல்லி ஆழ்வார் பாடல்களை பாடலாம் அது விசேஷம் அப்படின்னு ஸ்தாபிச்சார். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் பிரம்மோற்சவத்தில் வைசாகோத்சவத்தில் ஆழ்வார் பாடல்கள் பாடக்கூடாதுன்னு அங்கே இருந்தவர்கள் சில பேர் ஆட்சேபம் பண்ண அங்கேயும் போய் வைலட்சண்யத்தை எடுத்து சொல்கிறார், தனி சிறப்பு இருக்கு இதுக்கு அப்படின்னு எடுத்து சொல்கிறார். இப்படி வாசியை திருவாய்மொழிய வாசியை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். அது மட்டுமல்ல கிரந்தங்கள்லேயே பல இடத்துல சொல்லியிருக்கேன், பொய்யில் பாடலான ஆழ்வார் பாடல்கள் பிரதானம் அப்படின்னார் பிரதான சதகத்தில். இத்திஹாச புராணங்கள்லாம் காட்டிலும் வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதில் ஆழ்வார் பாடல்கள் ரொம்ப பிரதானம். வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக சொல்லுது, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, வேதத்தினுடைய அர்த்தம் புரியல அப்படின்னா ஆழ்வார் பாடல்கள் வச்சுன்னு பார்த்தா சரியா புரியுமா? அதனால பிரதானம் அது அப்படின்னார். அதே மாதிரி மாதாபிதா யுவதையா அப்படின்னு நம்மாழ்வாருடைய தனியன் அதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது கூட சுவாமி தேசிகன் வந்து பராசர பிரபந்தாதவி, பராசர அருளி செய்த விஷ்ணு புராணம் முதலான கிரந்தங்களை எல்லாம் காட்டிலுமே, மகர்ஷிகள் அருளி செய்த கிரந்தங்களை எல்லாம் காட்டிலுமே ஆழ்வார் அருள கிரந்தங்கள் விசேஷமாக இருக்கு, உடனே அர்த்தத்தை புரிய வைக்கிறதா இருக்கு, சித்தரஞ்சகமா இருக்கு, மனசுக்கு பிடிச்சதா இருக்கு, பாட்டா இருக்கு இல்லையா, சுலபமா இருக்கு, சர்வோபஜீவியமா இருக்கு, எல்லாரும் படிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு இதனுடைய பெருமைகளை எல்லாம் நிறைய எடுத்து சொல்ற. ஆக வாசி அறிந்து இவை உரைத்தோம், அதுதான் வாசி. மகுலாபரண பெருமாள் தமிழின் வாசியை சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்லியிருக்க, பல வாதங்கள்ல ஸ்தாபிச்சிருக்க. அது தவிர அங்கங்க அர்த்த விசேஷங்கள்லாம் சொல்லும்படியா பல பாசுரங்களை எல்லாம் எடுத்திருக்கேன், ரகசிய திரைசாரத்திலையும் இன்னும் பல கிரந்தங்கள்லையும் ஆழ்வார் பாடல்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு சுவாமி தேசிகன். அதெல்லாம் எண்ணி இத்தனை கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவு நிறைய எடுத்திருக்காரு. சமஸ்கிருத கிரந்தங்கள்ல கூட எடுத்திருக்காரு. அதனால ஆழ்வார் பாடல்களுடைய வாசி, அதாவது அந்த வைலட்சண்யம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனாலே நமக்கு நன்னா தெரிய வரும். ஆக சுவாமி தேசியனுடைய அந்த திருநட்சத்திர நாள் அப்படிங்கிறது இதுக்கு ஏற்ற நாள், திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஏற்ற நாளா இருக்கு என்பதாக
அப்படி எனக்கு தோணித்து. பகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனாள் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஓதாதோதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திடுனாள், உத்தமமான புரட்டாசி திருவோணே, உத்தமமான புரட்டாசி திருவோண நாள்ல அந்த வக்குலாபரண பெருமாள் தமிழ் அப்படின்னு திருவாயுமொழியினுடைய ஒரு வைலட்சண்யத்தை நாம புரிஞ்சுண்டு விசேஷமா இந்த காலக்ஷேபத்துல நாம அன்வயிக்கலாம். இதுல நம்மாழ்வார் அருளியது திருவாய்மொழி, அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானார் அவருடைய அந்தரங்க சிஷ்யராக இருந்த பிள்ளானை நியமிச்சார். பிள்ளான்றவர் எம்பெருமானாருக்கு ஞானபுத்திரர் என்று சொல்வார்கள். ஞானபுத்திரம் அவர், ஞானபுத்திரனா பாஷ்யகாவிரி எம்பெருமானாரே அவரை சீகரிச்சிருந்தார். அதுக்கு திரு ஆறாயிரப்படி என்று பெயர். அதுக்கு வியாக்கியானமா சாட்சா சுவாமி அப்படிங்கிறவர் 24,000 படி சாய்ச்சிருக்க. 6,000 படி அப்படின்னா 6,000 கிரந்தம் அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு கிரந்தம்னா கிட்டத்தட்ட 32 எழுத்துன்னு சொல்லுவா. அந்த காலத்துல ஒரு புஸ்தகம் எடுத்தா அது பெருசா சின்னதா அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வழியா இருந்திருக்குது. இத்தனை கிரந்தம் இருக்கு அப்படின்வா, அதாவது ஒரு கிரந்தம் அப்படின்னா 32 எழுத்து, 6,000 படின்னா 6,000 கிரந்தம், 6,000 × 32 கிட்டத்தட்ட வரும். இது மாதிரி 24,000 படின்னா 24,000 × 32 கிட்டத்தட்ட வரும். பிள்ளான் அருளி செய்தது 6,000 படி, சாக்ஷா சுவாமி அருளி செய்தது 24,000 படி. இந்த கிரந்தங்களை எல்லாம் துணையா வச்சிருந்து சுவாமி தேசிகன் வந்து சாதிச்ச தேவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்னும் ஒரு கிரந்தமும், தேவிடோபனிஷத் சாரம் என்னும் ஒரு கிரந்தமும், அதை ரெண்டையும் நாம எடுத்து கையில் வச்சுண்டு, அதே போல சுவாமி தேசிகனே அங்கங்கே அந்தந்த எந்தெந்த பாசுரங்களை வந்து எடுத்து எப்படி எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கார் அப்படின்னு அங்கங்கே கிடைக்கிறது, அதையும் ஓரளவு நாம தொகுத்து கையில் வச்சுண்டு இது மூலமாக திருவாய்மொழியை அனுபவிச்சா எத்தனை ஆனந்தமாக இருக்கும் என்று தோணித்து, அது நமக்கு உண்மையிலேயே பரம பாக்கியமா இருக்கும். இன்னும் மாத்திரமல்ல பரம போக்கியமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருவாய்மொழி காலக்ஷேபம், அது பகவத் கிருப்பையினாலேயும் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலேயும் இனிமே தொடர்ந்து நடக்க போறது பாகவதர்கள் அன்வீக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.